Welcome to Let's Cook and Eat channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே ஆரோக்கியமான ரோஸ் ஆப்பிள்ல ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரோஸ் ஆப்பிள் வந்து ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட். இது எப்பவாச்சும் தான் சீசன்ல தான் கிடைக்கும். பட் ரொம்ப விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், அயன் ரிச் ஃப்ரூட் இது. ஸோ அதனால இது கிடைக்கிறப்ப நீங்க வாங்கி கண்டிப்பா ஏதாவது ஜூஸோ இல்லை வேற ஏதாவது ரெசிபியோ பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வாங்க நம்ம எப்படி இதில் ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூஸ் பண்ணுறதுக்கு பழத்தை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பீஸா இல்லை 2-3 பீஸா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு கொட்டை வரும், அதை ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொட்டை இருக்கும். சில பழத்தில் பெரிய கொட்டை இருக்கும், சில பழத்தில் சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பழத்தை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸோ மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா கட் பண்ணதுக்கப்புறம் அந்த உள்ளே இருந்த கொட்டையில் வந்து இந்த மாதிரி கருப்பாக இருந்ததெல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம், சின்ன லெமனாக, அவ்வளோதான். இல்லை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சக்கை மாத்திரம் நிற்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சக்கை மாத்திரம் நிற்கிது. இதை நம்ம கீழே போட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டான ரோஸ் ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சம்மர் டைம்லலாம் இது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் எல்லாருக்கும். லெமன் ஜூஸ் மாதிரி தான். இதுவும் குடித்தா அதே நேரத்தில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, அப்புறம் இம்யூன் பவர் அதிகரிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் இந்த மாதிரி ரோஸ் ஆப்பிள் கிடைக்கிற டைமில் அதை வாங்கி ஜூஸ் போட்டு கண்டிப்பாக குடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.